வெல்கம் டு குக்கிங் லெஜண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இடியப்பம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு ரெண்டு ரெண்டு கப் ரெண்டு மெஷர்மெண்ட் கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் அதே கப் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணியும் கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ மாவில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பும் மாவையும் வெறும் கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் தண்ணி ஊற்றுறக்கு முன்னாடி அப்போ தான் மாவோட உப்பு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஆகிக்கிறோம் இப்போ நல்லா தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மா நம்ம இடியப்பம் புளிக்கிறதுக்கு முன்னாடி இட்லி சட்டியையும் தண்ணி ஊற்றி அடுப்பில் காய வச்சுக்குவோம் அதில் இட்லி தட்டை எடுத்து துணியையும் அதில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ மாவில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அந்த ஆல்ரெடி கொதித்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பெசஞ்சுக்குவோம் கரண்டியை வச்சு ஏன்னா தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி அதனால் விட்டு உடனே பெசைய முடியாது வேண்ட அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணி சுடு தண்ணி ஊற்றணும் மாவு நல்லா புதம்பி வருது தெரியுது தெரியுது இந்த நல்லா இப்போ அரை சுடாக இருக்குதுல்லையே கை பக்குவம் பார்த்துக்குவோம் பார்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுறேன் நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக பிசஞ்சுக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சேன் இத்தனி கூட கையில் ஒட்டவே இல்லை இப்போ நம்ம அந்த மாவை பிசைஞ்ச மாவை பிடிச்சி பார்ப்போம் கட்டையில் வைக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு சாஃப்டாக இப்போ தண்ணியை நல்லா குவிச்சிருச்சு இட்லி தட்டு எடுத்து சட்டியில் வச்சுக்கலாம் பூச்ச தண்ணியில் இப்போ க ஆல்ரெடி நான் முறுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதில் கட்டை காட்டியிருப்பேன் அது ஒன்லி முறுக்கு கட்டை மட்டும்தான் அச்சை எடுக்கவே முடியாது அதே மாதிரி இது ஒன்லி இடியப்ப அச்சு இதுவும் அதே மாதிரி அந்த அச்சை எடுக்க முடியாது இடியப்பை மட்டும்தான் புழிய முடியும் உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் ஃபோன் நம்பர் தர்றேன் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ மாவில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம் இப்போ உருட்டி மாவை கட்டையில் வச்சுக்கலாம் ஃபுல் கட்டையிலையும் வைக்க ஃபுல்லாக வைக்கக்கூடாது ஒரு முக்கால் அளவுக்கு வச்சுக்கோங்க எல்லாம் மாவு வெளியில் பிதிங்கி வந்துடும் பாருங்கள் அந்த மெல்லிய கண்ணில் எவ்வளோ மெல்லிய விழுகுதுன்னு உங்களுக்கு ஸ் ஸ்லோவாக சுற்றி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அந்த நூலை பார்த்தா உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நூலை விட ரொம்ப மெல்லிய மெல்லிய தன்மையில் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக விழுகுது பாருங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் நல்லா ஊற்றிக்கிறேன் புழிஞ்சுக்கிறேன் சாரி நல்லா ஃபுல்லாக புழிஞ்சுக்குவோம் புழிஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் போதும் ஏன்னா ஆல்ரெடி சுடு தண்ணி தான் அதனால் அஞ்சு நிமிஷம் போதும் இப்போ தேங்காய் எடுத்து தேங்காய் பூ வத்திரு வச்சுக்குவோம் பாதி பாதி தேங்காய் எடுத்து கீரி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கீறி மிக்சி பவுலில் போட்டு அதில் ரெண்டு ஏலக்காயும் ஆட் பண்ணி ஏலக்காயும் தேங்காயும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஏலக்காய் இடிச்சு போட்டோன்னா திப்பி திப்பியாக இருக்குன்னு பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அரைச்சிட்டோம்னா இப்போ தேங்காயோட பால் பாலில் நல்லாயிருக்கும் வாசமாக தேங்காய் பாலில் ரெண்டு ஸ்பூனாக சர்க்கரை விட்டு கலந்துக்கலாம் இப்போ எப்படி வெந்திருக்கு பாருங்கள் காட்டுறேன் இடியப்பம் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் அதை பிச்சு காட்டுறேன் அதோடைய நூல் எவ்வளோ மெல்லிய நூலாக இருக்குதுன்னு நீங்கள் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் இவ்வளோ மெல்லிய கன்று இதில் நல்லா வெந்திரிச்சு இது ஒரு நம்ம ரெண்டு இடியப்பத்தை எடுத்து ஒரு பவுலில் வச்சு தேங்காய் பால் ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துக்கலாம் தேங்காய் பால் அதில் ஊற்றிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று சாப்பிட்டோம்னா அந்த பால் எல்லாம் அந்த உறிஞ்சி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மாதிரி மீத மாவுகளையும் இதே பக்குவத்துக்கு புழிஞ்சுக்குவோம் பாருங்கள் புளிஞ்சி சட்டியில் வச்சு அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் வேக வச்சிட்டு வெந்த பிறகு அதை எடுத்து தேங்காய் பூ திருவி ஜீனி சர்க்கரை வச்சு அப் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்